ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சளி, இருமல் இதெல்லாம் கடுமையாக இருக்கும்போது எந்த மாதிரியான பழங்கள்லாம் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பழங்கள்னாலே ஆரோக்கியமானதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் காய்ச்சல் காலங்களில் அதை எடுத்துக்கலாமா அப்படின்ற குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பழங்கள் உடலுக்கு ரொம்பவே நல்லது. எல்லா காலங்களிலும் கிடைக்கும் பழங்களை எடுத்துடுறதுனால நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஆனால் பலருக்கும் காய்ச்சல் காலங்களில் பழங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இது குறித்து தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். சளி இருக்கும்போது எலுமிச்சம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். எலுமிச்சம்பழங்கள் சளி மற்றும் இருமல் காலங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் சளி இருமல் இருக்கும்போது நீங்கள் தைரியமாக எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்லாம். எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி வந்துட்டு அதிகமாகவே இருக்குங்க. இது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது செரடோனின் சேர்மங்கள் அதிகமாக இருக்கிறனால சளி இருமல் இருக்கும்போது தூக்கம் வராமல் அசௌரியமாக உணரும் போது இதில் இருக்கும் செரடோனின் சேர்மங்கள் வந்துட்டு அதை சரி செய்ய உதவுது. எலுமிச்சை சாறு பிழிந்து வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து நீங்கள் குடிச்சு வந்துருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லதுன்னா ரெண்டு வேளை நீங்கள் எடுத்து வரலாம். சளி இருக்கும்போது வாழைப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். இது முன்னோர்கள் வைத்தியம்னு சொல்கிறாங்க. அதாவது சளி பிடிக்கும்போது சூடான சாதத்தில் வாழைப்பழத்தை சேர்த்து நன்றாக பிசைஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க. சளி இருக்கும்போது இயல்பாகவே உடலில் சோர்வு அறிகுறி இருக்கும். நீங்கள் ரொம்ப அசௌகரியமாக உணர்வீங்க. அதை சரி செய்யும் தன்மை இந்த பழத்துக்கு அதிகமாகவே இருக்குங்க. இந்த பூவம்பழத்தில் சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு நோய் சக்தி கொடுத்து ஆற்றலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சளி இருக்கும்போது மாதுளை பழம் சாப்பிட்லாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். மாதுளை பழ முத்துக்களை எடுக்கும்போது தொண்டை கரகரப்பு இருப்பதனால பலர் வந்துட்டு அதை சாப்பிட்றத தவிர்க்கிறாங்க. ஆனால் நீண்ட நாள் சளி இருமல் இருக்கிறவங்க மாதுளை எடுக்கும்போது அவர்களுக்கு 40% சளி இருமல் வராமல் தடுக்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கும் ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஆன்டிவைரல் ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் அதிகமாக இருக்கனால நோய் தொற்று வருவது தடுத்து உங்களுக்கு தொண்டை பகுதியில் இருக்கும் வீக்கத்தை தடுக்கவும் உதவுதுங்க. மாதுளம்பழத்தை சாராக எடுக்காமல் முத்துக்களாக எடுத்து சாப்பிட்டு வரும்போது, ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் கொடுத்து வரும்போது உங்களுக்கு தொண்டை கரகரப்பு உணர்வு இருக்காது. சளி தொல்லை தொடர்ச்சியாக இருப்பதை நீங்கள் ஈஸியாக இதனால் தடுக்க முடியும். சளி இருக்கும்போது நீங்கள் அன்னாச்சி பழம் சாப்பிட்லாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அன்னாச்சி பழம், இது விட்டமின் சி அடங்கிய பழம். இதில் புரதத்தை செரியக்கூடிய புரோமலைன் அப்படின்ற என்சைம் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. இது சளியை கரைச்சி வெளியேற்றும் தன்மை வந்துட்டு இருக்குது. இது ஃப்ளூ காய்ச்சல் போன்ற நிலையில் கூட அறிகுறியை குறைக்க உதவும். இதை மியூக்லைட்டிக் பர்வர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சளி காலத்தில் எடுக்கும்போது சளியை கரைச்சி வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சளி இருக்கும்போது ஆப்பிள் பழம் சாப்பிட்லாமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஆப்பிள், ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டாக்டரே தேவையில்லை அப்படின்றத எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப்பிள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் சளியை கரைக்க உதவும். அதனால தான் உடல்நிலை சரியில்லாதவர்களை பார்க்க போகும்போது கூட நம்ம ஆப்பிள் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம். இந்த ஆப்பிள் உடலை தேற்றுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயனளிக்குதுங்க. இப்பேற்பட்ட இந்த மாதிரியான பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான சளியை கரைச்சி குணப்படுத்தக்கூடியது. அப்படின்னா ஏன் சளி இருமல் காலங்களில் பழம் எடுக்கக்கூடாது என்ற சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பழங்கள் வந்துட்டு அமிலத்தன்மையை உடலில் அதிகரிக்கும். செரிமானத்துக்காக சுரக்கும் அமிலத்தன்மையில் மேலே எழுப்பி தொண்டை வரை வந்து உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்பதனாலே தவிர்க்க சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ மேலே சொன்ன 5 பழங்களை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சளியை கண்டிப்பாக வந்து குறைக்கும், உடலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஆனால் அறை வெப்பநிலையில் வைத்து எடுப்பது தான் மிகச்சிறந்தது. ஃப்ரிட்ஜில் வைத்து எடுக்கவே கூடாது. எந்த ஒரு உணவுப் பொருளையும் எந்த ஒரு பழங்களையும் ஃப்ரிட்ஜில் வச்சு தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் தீங்கை மட்டுமே விளைவிக்கும். இந்த மாதிரியான ஹெல்த்தியான டிப்ஸ்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமான செய்திகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.